ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க, ஒரு பெரிய சைஸ் மாதுளம்பழம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுறேன். ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க, ஒரு கோடு போட்ட மாதிரி. அதே மாதிரி சைட்லேயும் அதே மாதிரி பண்ணுங்கள். லைட்டாக அந்த தோல் மட்டும் கட் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ரெண்டு சைடும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே கீழேயும் கோடு போட்ட மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதுளம்பழம் இந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதுளம்பழம் முத்துக்களெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மாதுளம்பழம் ஃபுல்லாக தொளித்து நான் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதை பவுல்லேருந்து ஒரு சிப்லாக் கவரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிப்லாக் கவரை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உள்ள ஏர் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏர் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணுற கட்டையில் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சிப்லாக் கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அமுக்குங்க. அப்படியே மாதுளம்பழம் ஜூஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக சப்பாத்தி கட்டையில் அமுக்கிக்கோங்க. நான் ஒரு சைடு கார்னரில் மட்டும் ஒரு சின்னதாக கட் பண்ணுறேன். கார்னரில் ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் சீடெல்லாம் வந்துடும், பேபிக்கு வந்து வாயில் போகும். குட்டி பேபியாக இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஸ்மாலாக கட் பண்ணிவிட்டு அந்த மாதுளம்பழம் ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து ஊற்றிக்கோங்க. பாருங்க, மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது நீங்கள் பேபிக்கு கொடுக்கலாம். இதனோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் இ இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அப்புறம் உங்கள் பேபிக்கு ஃபீவராக இருக்கும்போது இது கொடுத்தீங்கன்னா ஃபீவர் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.